கடந்த 21 தேதியன்று சேலம் மாவட்டம் காவல்துறை கண்காணிப்பு அலுவலகத்திற்கு வந்த போன் கால் ஒன்று போலீசாரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. போனின் மறுமுனையில் பேசிய மர்ம ஆசாமி, சங்ககிரி RS பகுதியில் உள்ள மசூதி ஒன்றில் இன்னும் சில மணி நேரங்களில் வெடிகுண்டு வெடிக்கப் போகிறது, அதை நான் தான் வைக்கப் போகிறேன் என மிரட்டும் தொனியில் பேசியுள்ளார். இதை கேட்டு பதறிப்போன போலீசார் பேச்சு கொடுத்ததில் திடுக்கிடும் தகவல் வெளியானது. அதாவது, போனில் பேசிய ஆசாமி மனைவி தன்னுடன் வாழ்வதற்கு மறுப்பதாகவும் இந்த விரக்தினாலேயே குண்டு வைக்கப் போவதாகவும் கூறியுள்ளார். இதனையடுத்து செல்போன் நம்பரை ஆராய்ந்து பார்த்த காவல்துறையினர் மர்ம ஆசாமியை தேடி விரைந்தனர். சங்ககிரி அருகே உள்ள தாசநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பவர்தான் மிரட்டல் விடுத்திருப்பது தெரிய வந்தது. கூலி தொழிலாளியான ராமகிருஷ்ணன் 13 ஆண்டுகளுக்கு முன்பு பர்வின் பானு என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஆனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதைத் தொடர்ந்து 4 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்து சென்றார் பர்வின் பானு. மதுபோதை கடுமையான ராமகிருஷ்ணன் மனைவிக்கு அடிக்கடி அழைப்பு விடுத்த போதும் பானு வருவதாக இல்லை. இதனால் விரக்தியடைந்த ராமகிருஷ்ணன் காவல்துறையை தொடர்பு கொண்டு தன் மனைவியை தன்னுடன் சேர்த்து வைக்குமாறு கெஞ்சியதோடு, அப்படி சேர்த்து வைக்கவில்லை என்றால் குண்டு வைத்து விடுவதாகவும் மிரட்டியுள்ளார். மனைவி பேசவில்லை என்பதற்காகவெல்லாம் போலீசாரின் தூக்கத்தையே கெடுத்த இந்த ஆசாமியால் சேலம் மாவட்டத்தில் திடீரென பரபரப்பு நிலவியது.